இப்போ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம காராமணி பயிர். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் காராமணி. ஸோ இதுக்கு இன்னொரு பேர் இருங்க, இது வந்து பனிப்பயிருன்னு சொல்லுவாங்க இந்த காராமணிக்கு. இந்த காராமணி பொதுவாக எதில் யூஸ் பண்ணோம்னா, நம்ம பிஸ்கெட்ஸு நிறைய வந்து சாப்பிட்ற அந்த பொருட்களில் வந்து இதை வந்து சேர்ப்பாங்க. பெரும்பாலும் நீங்கள் எங்கே ஈஸியாக பார்க்க முடியும்னா, இந்த பயிரை வந்து நீங்கள் மிச்சத்தில் பார்த்துருப்பீங்க, காராமணி பயிர். ஸோ அதுதாங்க, அதனுடைய பயிர் எவ்வளோ சைஸில் இருக்கும் நம்ம இப்போ வந்து பார்க்கலாம் ஃபுல்லாக. ஸோ காராமணி பயிர் உடச்சா இந்தமாதிரி முட்டை முட்டையாக இந்த இதாங்க இருக்கும். இதை உடச்சி தான் நம்ம மிச்சத்தில் போடுறது. இப்போ நம்ம உடச்சி காமிச்சாச்சு ஒரு பயிரை. ஸோ பார்க்கலாம் ஃபுல்லாக காராமணி தாங்க. ஸோ இதனுடைய விளைச்சல் கிட்டத்தட்ட இது வந்து 3 மாதம் 4 மாதம் வந்து இந்த பயிர் வந்து வளர்கிறதுக்கு ஆகுது. இதை வந்து விலை எந்த ரேட்டில் போகுதுன்னா, ஒரு மூட்டை ஒரு 10,000 ரூபா என்ற ரேஞ்சில் தாங்க போயிட்டுருக்கு. விவசாயம் ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்க, கவலைக்கிடமாக தாங்க இருக்காங்க. ஏன்னா நீங்கள் பார்க்கலாம், டிராக்டர் வச்சுலாம் அடிக்கிறாங்க. இதெல்லாம் 1 மணி நேரத்துக்குன்னு வந்து எவ்வளோ, 1 மணி நேரத்துக்கு 1,500 ரூபா வாங்குறாங்க. ஸோ இதெல்லாம் விளைய வச்சு அங்கே அடித்து இதை வந்து பக்கத்தில் இருக்க கமிட்டியில் எதுவுமே போட்டால் ரொம்ப சொற்ப விலை தான் கிடைக்குது. ஸோ இங்கே பார்க்கலாம் பார்த்தீங்களா, முதல்ல என்ன பண்ணுவாங்க, இந்தமாரி பயிரை வந்து காராமணி பயிர் அந்த விளைச்சல் வந்து முத்தனதும் இந்தமாதிரி அறுத்து போட்டுருவாங்க. நீங்கள் பார்க்கறதெல்லாம் குப்பை இல்லைங்க, இதெல்லாம் வந்து காராமணி. நம்ம சாப்பிட்ற உணவில் உணவுடைய ஒரு பொருள். இதெல்லாம் வந்து 2 நாள் காய வச்சு அங்கே மிஷின் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த மிஷினில் அடிச்சிருவோம். மிஷினில் அடித்தது மூட்டை பிடிச்சி மில்லுக்கு ஏற்றிடுவோம், கமிட்டிக்கு ஏற்றிடுவோங்க எல்லா பயிரையும். ஸோ இதுதான் காராமணி பயிர். நம்ம கிட்டே போய் பார்க்கலாம் மிஷினில் எப்படி அடிக்கிறாங்கன்னு. இந்தமாதிரி குவியல் குவிலாக ஒரு இடத்துல வச்சுட்டு அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா, டிராக்டரில் வந்து அந்த மிஷின் இருக்குது, அந்த மிஷினில் போட்டு தான் காராமணி அடிக்கிறோம். இங்கே பாருங்கள், அந்த காராமணி அடிக்கும்போது அந்த பயிருடைய தொழும்புலாம் இந்தமாதிரி வெளியே வந்துடும். அடித்து தெருக்கி கொடுத்து பாருங்கள் மிஷினு, பயிரெலாம் பின்னாடி கொட்டுது பாருங்கள். அங்கே ஒரு அண்ணன் கூட வச்சுருக்காங்கல்ல, அங்கே தான் பயிர் கொடுது. இதுதான் காராமணி வந்து அடிக்கிற மிஷினு. 1 மணி நேரத்துக்கு 1,500 ரூபா, ஒரு மூட்டை நம்ம விற்கிறது வந்து 10,000 ரூபா கிட்ட தான் ரேஞ்சில் வந்து போகுது இது. ஸோ கிட்டத்தட்ட வந்து நஷ்டத்தில் தான் வந்து இருக்கிறவங்க அனைத்து விவசாயியும் வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஃபுல்லாக தொழும்பு, எவ்வளோ தொழும்பு வந்து இது பாருங்கள். ஸோ இதுதாங்க இன்லெட்டு. இந்தமாரி இடத்துல இன்லெட்டில் போட்டால் அது என்ன பண்ணி ஃபைனலாக எண்ட் ப்ராடக்ட் எப்படி எடுத்து நம்ம பார்க்கலாம். தெறிக்க விடுது தொழும்புலாம் வெளியே. ஸோ மிஷின்குள்ளே ஃபுல்லாக போட்டால் இந்தமாதிரி வந்து வெளியே வரும்போது காராமணி மட்டும் வந்துடும், தொழும்புலாம் இந்தமாதிரி வெளியே போயிடும். ஸோ இப்போ ஒரு அறுவடை முடிஞ்சிச்சு, அடுத்த கட்ட அறுவடைக்கும் வந்து இங்கே தயாராக இருக்குது காராமணி பயிர். ஸோ முழுக்க முழுக்க இங்கே வந்து இயற்கை விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்கோம். மாட்டுச்சாணம் ஆட்டுச்சாணம்லாம் போட்டு தான் பயிரை வந்து விளைவிச்சிருக்கோம். ஸோ கொள்முதல் வந்து நேரடி கொள்முதலும் பண்ணலாம், ஏன்னா வந்து கமிட்டியில் நாங்கள் போய் இன்றைக்கி போட்டோம், 9,000 சில்லரை தான் போகுது ஒரு மூட்டை. ஆனால் நீங்கள் கடையில் போய் காராமணி வாங்கி பாருங்கள், ரேட்டு ஏகப்பட்டது சொல்லுவாங்க, பல மடங்கு. ஆக மொத்தத்தில் இது வந்து தரகர். ஸோ நடுவில் இருக்கக்கூடிய அந்த யாரெல்லாம் வந்து சேல்ஸ் பார்க்குறாங்களோ அவங்க தான் வந்து இதில் ப்ராஃபிட் பண்ணுறாங்களே தவிர, கிட்டத்தட்ட பல மாதங்களாக வந்து உழைச்சி கஷ்டப்படுற விவசாய வர்க்கம் யாருமே வந்து இதில் பலனடையலை. வெயிலையும் மழையிலையும் கஷ்டப்படுற விவசாயிகளை வந்து செழித்து வளரணும் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே. தேங்க்யூ, பாய். இன்னொரு வீடியோ வந்து நம்ம சந்திக்கலாம்.